நண்பர்களே வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம் ஒரு இளைஞன் ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைனால அவன் ரொம்பவும் துன்பத்தை அனுபவிச்சுட்டு வரான் இந்த துன்பத்துலேருந்து விடுபட்டு வாழ்றதுக்கு ஒரு ஞானியை போய் பார்க்குறான் தன்னோடய துன்பத்தைலாம் எடுத்து சொல்லி எதனாச்சும் ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஞானிகிட்ட கேட்குறான் இந்த ஞானி கூட ரொம்ப உயர்ந்த நிலையான இந்த சரணாகதியை தான் எல்லா துன்பத்துலேருந்தும் விடுதலையை வழங்குறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் உடனே அந்த இளைஞனை வந்து முழு நம்பிக்கோட அந்த சரணாதிகளை வாழ்ந்து வரதுக்க முயற்சி பண்ணிட்டுருக்கான் இப்படி அவன் வந்து தன்னோட பிழப்பை நடத்துறதுக்க ஒரு தடவை காட்டுக்கு போனப்போ விறகு வெட்டி அந்த சந்தையில் விற்று கிடைக்கிற பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு தன்னோடய குடும்பத்தை நடத்திக்கிட்டு தான் வந்துட்டுருக்கான் ஒரு நாள் இப்படி காட்டில் விரை வெட்டிகிட்டு இருக்கிறப்ப ஒரு ரெண்டு காலிலேயும் இழந்த நரி ஒன்று ரொம்பவும் பசியோடு அப்படியே தத்தி தத்தி அப்படியே இற தேடி அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது அந்த நரியை பார்த்த இளைஞன் வந்து அப்படியே மரத்துக்கு பின்னாடி ஒளி போய் ஒளிஞ்சிக்கிட்டான் அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு சிங்கம் ஒன்று இறையை தேடிட்டு வந்து அப்படியே ஒரு மானா வந்து வேட்டையாடிடுது தனக்கு தேவையான உணவை சாப்பிட்டு மிச்சத்தை வந்து அந்த காலையில் அந்த நரிக்கு அப்படியே விட்டுட்டு அந்த சிங்கம் பாட்டுக்கு போயிடுச்சு அப்படியே மிஞ்சி போனதை வந்து நரி அப்படியே உணவாக கூட சாப்பிட்டுச்சு இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிகிட்டு இருந்த அந்த பயலுக்கு ஒன்று புரிஞ்சுது இப்படி ரெண்டு காலையும் இழந்த நறுக்கி கூட கடவுள் வந்து உணவு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அப்படியே வியப்பில் அப்படியே இருந்துட்டான் சரி இனிமேல் நம்மளும் கூட எதுவும் செய்கிறதுக்கு தேவையில்லை இனி எல்லாத்தையும் இறைவனே பார்த்துக்குவான் எல்லாமே இறைவன் செய்யலான் ஏன் செயல்னு எதுவுமே இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதி ஆயிட்டான் கொஞ்ச நாளில் விறகு வெட்டுறதை கூட அப்படியே நிறுத்திக்கிட்டான் ஊருக்கு எல்லையால் இருக்கிற ஒரு கல் மண்டபத்தில் போய் எதுவும் செய்யாமல் அப்படியே கடவுளை மட்டும் அப்படியே நினச்சிக்கிட்டு அப்படியே அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிட்டான் இனி உணவை தேடி எங்கேயும் போகிறதுக்கலான்னு முடிவுக்கு வந்துட்டான் தனக்கு தேவையான உணவு வந்து எப்படி கடவுள் வள கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் நம்பிக்கையோடு அவன் காத்துக்கிட்டு இருக்கான் ஒரு சில நாள் அவனுக்கு உணவு கிடைச்சிது கொஞ்ச நாள் அவனுக்கு அந்த ஒருவேளை உணவு கூட அவனுக்கு கிடைக்க போயிடுச்சு ரொம்பவும் அப்படியே மெலிஞ்சு போயிட்டான் நடப்பதுக்கு கூட அவனுக்கு சக்தி இல்லாமல் போயிட்டான் இருந்தாலும் எப்படியும் கடவுள் நம்மளுக்கு தேவையான உணவை கண்டிப்பாக தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிடுவாதமாக அப்படியே படுத்து கிடக்கிறான் இதுதான் நாட்கள் அப்படியே போயிட்டே இருக்குது அப்படியே அவனோட இறுதி நாள நெருங்குற மாதிரி அவனுக்கு ஆ ஆயிடுச்சு அந்த சமயத்தில் ஒரு ஞானி ஒருத்தர் ஏதாச்சும் அவனை பார்க்குறாரு என்னப்பா ஏன் இப்படி ஒரு உடம்பு ரொம்ப பலகீனமாக அடைஞ்சிருக்கமாக இருக்குது என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஞானி கேட்குறாரு அவன் உடனே காட்டில் தான் பார்த்த இந்த காட்சியான சிங்கமான வேட்டையாடினது எப்படி அது ரெண்டு காலம் இழந்த நறுக்கி உணவளிச்சிது எல்லாம் சொல்லி அந்த கதையை சொல்லி முடித்தான் பார்த்ததை ஞானிகிட்ட வந்து இந்த மாதிரி பேர் காலில் இழந்த நரிக்கே உணவு கொடுத்த ஆண்டவன் வந்து எனக்கே உணவு அளிக்க மாட்டேங்கிறாரு நான் என்ன தவறு செஞ்சேன் நானும் இறைவனை தானே அடைஞ்சேன் இனியும் நான் என்ன தான் பாடம் கற்றுக்கணும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஞானிக்கிட்ட கேட்குறான் உடனே ஞானி சொல்கிறாரு நீ பாடம் கற்க வேண்டியது இந்த மான வேட்டையாடின சிங்கத்துக்கிட்டேயும் அந்த ரெண்டு காலையும் இழந்து போச்சு பாரு அந்த நரிக்கிட்டேயும் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறாரு ஒன்றும் புரியலைங்களையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாழுதுக்கிட்டே நான் என்னோடய இறுதி ஆளுக்கு வந்துட்டு நம்மள்டு எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் அப்படியே அந்த இளைஞனை அப்படியே ஊடுருவி பார்க்குறாரு நம்ம ஞானி நீ சிங்கத்துக்கிட்டு இருந்து கற்க வேண்டிய பாடம் என்னென்னா உனக்கு தேவையான உணவு வந்து உன்னோட முயற்சியால் பெறுறதோட மிச்சம் இருக்கிறத வந்து உழைக்க முடியாத நிலையில் இருக்கிறவங்களுக்கு நீ வழங்கணும் அப்படிங்கிறது தான் நீ சிங்கத்துகிட்டு இருந்து கற்றுக்கணும் அதே மாதிரி நரிக்கிட்டேருந்து ரெண்டு கால இழந்த நிலையில் கூட தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உடாமுயற்சியோடு அது இறைய தேடுற முயற்சியை கைவிடாமல் இருந்தது தான் நீ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறாரு இப்போ தான் அந்த இளைஞனுக்கு மண்டபத்தில் சுளீர்னு அந்த சரணாகதினா என்னங்கிற உண்மையான பொருள் அவனுக்கு தெரியுது இப்போ இப்போ ஞா இளைஞன் கூட அப்படியே தன்னோடய கடைசி காலத்தில் இருந்தப்போ கூட அதை அதே மீறி அப்படியே தத்தி தத்தி நிறைய மாதிரி போய் இறைய தேட ஆரம்பிச்சிட்டான் அங்கே பார்த்தோம்னா அங்கே அவனுக்கு தேவையான உணவை தர்றதுக்கு சிங்கம் மாதிரி அந்த இதில் நம்ம ஞானிங்க காத்துக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி இந்த சரணாகிதி தத்துவத்தை நல்லா உள்வாங்கிக்கிட்டு அந்த இளைஞனை அதுக்கப்புறமேட்டு கோடாலையை எடுத்து நல்லா கூர்மைப்படுத்திக்கிட்டு தன்னோட வழக்கமான பணியான விறகு வெட்டுறதுக்கு அப்படியே காட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டான் இப்போ இந்த கதை சொல்கிற நீதி என்னென்னா மனசிட்ட சரணாகிதியை அடைஞ்சு விடுதலை அடைஞ்ச இதுதான் தான் விடுதலைங்கிறது அதாவது மனசுற்ற சரணாகிதி அடையிறது தான் விடுதலே தரும் புற செயல்பாட்டில் போய் சரணாகிதி அடையிறதுங்கிறது ஒரு நாளும் நமக்கு விடுதலையும் தராது எந்த விதமான வளர்ச்சியும் தராது நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில் ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது பகவத் பாதை ஒலிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம் மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சற்சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள